கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நூறாண்டு காலம் இருக்கின்ற சூலூர் அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக ஏழை தாய்மார்கள் இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றனர். அவர்கள் சாப்பிடுவதற்கு வெளியே செல்கின்ற காரணத்தாலே மருத்துவமனையினுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே இந்த திட்டத்தை சூலூர் நகர திமுக சார்பாக இன்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. இதை ஆண்டாண்டு காலம் இந்த மதிய உணவு திட்டத்தை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏழை மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த நல்ல நாளிலே தெரிவிக்கிறேன். நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த சூலூர் அரசு மருத்துவமனையில் மதிய உணவு வழங்கும் நிகழ்வு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வு ரெண்டு நாளைக்கு சொன்னார், இப்படி ஒரு உள்நோயாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இது வந்து இந்த திட்டம் வந்து ஆண்டு முழுவதும் ஒரு நாளில் முடியறதில்ல, டெய்லியும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தராக டோனர் கேட்டோம். கேட்டவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம், தொடர்ந்து ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பண்ணுறதை பார்த்து இப்போ உடனே எல்லோரும் கூப்பிட்டு நாங்களும் கொடுக்குறோங்கிற மாதிரி வருது. என்னென்னா குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உணவே மருந்து தான் என்றைக்குமே. அந்த உணவு வந்து கொடுக்கறதுக்காக நகர திமுக சார்பாக வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒன்றிய செயலாளர் மன்னவன் அவர்களுக்கும் பேரூராட்சி தலைவர் அக்கா தேவி மன்னவன் அவர்களுக்கும் துணைத்தலைவர் அண்ணன் சோலை கணேஷ் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பேரூர் கழக நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் அனைவருக்கும் வெளியூர்லேருந்தும் நம்ம கழக நிர்வாகிகள் வந்திருக்காங்க. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் வந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் தலைமை மருத்துவர் எல்லாத்துக்கும் எங்களுடைய நகர திமுக சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டம் அண்ணன் மாவட்டத்தில் சொன்ன மாதிரி இது நம்ம இருக்கோம் இல்லைங்கிறதுல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் நகர திமுக சார்பாக இந்த திட்டம் வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும்.